எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கழுத்தில் சந்திப்போம், படம் பாருங்க, பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ கீப் யுவர் செல்ஃப் சேஃப் ஃபார் தி தியேட்டர்ஸ். அது அதுக்கு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து படம் பார்த்து சிரிச்சு தான் இருந்தது எல்லாருமே. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, பட் தெரியாது, மக்கள் தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. நடந்ததுதான் ஞாபகம் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன், அது நான் பார்க்கல. பட் ஐ திங்க் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் தெம். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இங்க இந்த பக்கத்தில் ரம்யா இருக்காங்க, அந்த பக்கத்தில் சம்யுக்தா இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, பட் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் தெம் டு கம். நல்ல ரூரல் ஃபீல், ரூரலில் இருக்க ரெண்டு ஜாலியான பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருந்தது படத்தில் பார்த்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருக்கு, தேங்க்யூ. நல்லா இருக்கு. அப்படி டீ கோட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கிடையாது பிரதர், எனக்கு படம் ஜாலியாக இருந்துச்சு. படம் வேற லெவலுங்க, சூப்பர் ஃபன்னு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேபியலஸ். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் ஸ்டைலில் சொல்லணும்னா நட்பு வேற லெவலில் ஜெயிச்சிருச்சு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் படம் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு ஒரு லக் இருக்குது, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பொறுத்தவரையிலும் ஒரு அண்ணன் தம்பியோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது சூப்பர் ஹிட்டாக இருக்கும். எக்ஸலண்ட், அது அந்த காம்பினேஷன், அந்த காம்போ இருக்குது பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எக்ஸலண்ட் மூவி, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹீரோயின்ஸுக்கும் நல்லா பண்ணியிருக்கோம், ரெண்டு பேருக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. பவானி மேலே வச்சுன்னா ஒருத்தருக்கு அடுத்த படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு தகுந்த மாதிரி கதை தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம படத்துக்கிட்டது ஆறு படத்தில் நடிச்சவர் தான் அவர். ஸோ ஏழாவது படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு ஏன் நடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, நடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை, கண்டிப்பாக நடிப்பார் நல்லா. அது அதாவது நான் அவரை வச்சு ஃபஸ்ட் படம் பண்ணும்போது, அதாவது ஒரு இப்போ விஜய்க்காக நான் படம் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல தான் கதைக்காக நான் விஜய் ஹீரோவை போட்டிருந்தேன், நம்ம இப்போ அப்படி கிடையாது. அவர் இமேஜ் வேறு லெவலில் இருக்கும்போது அவருடைய ஃபேன்ஸை அவருடைய சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக உண்டான படம் எடுப்ப அது கதை தேட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கதை கரெக்டாக தேடும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம், ஆஃப்டர் லாக்டவுன் மாஸ்டர் படம் பார்த்தோம். இப்போது எங்கள் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ தேட்டர் மத்தியில் நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த எல்லாருக்கும் நோய் இருக்கிற லைக் இந்த டைமில் நிச்சயமாக வாய் விட்டு சிரிங்க, நிச்சயமாக நோய் விட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படம் தான் அது. வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி சந்தோஷமாக தேட்டர் விட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக இருக்கு. டைரக்டர் தான் அங்கே இந்த காம்பினேஷனை செட் பண்ணார். அவர் அவர் தான் இங்கே வாங்க வாங்க நடுவில் வாங்க. கொஞ்சம் ரெண்டு மணி சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம், வெளில வரல. ரியோ எங்கேயோ போயிட்டான், கேபி வாஸ் பிசி, ஐ வாஸ் பிசி, நான் ஊர்ல இருந்தேன். இப்போ வந்து பேக் டு நார்மல், அதான் பேக் டு சென்னை, ஹாப்பி. செம்மையா இருந்தது. ஓ, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இவன்ஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இதில், எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் பாட்டு ஃபுல்லாக அப்படியே குரூப் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், கிளைமேக்ஸ் ஆக்சுவலி வித்தியாசமாக இருந்தது. நான் யோசிச்சே பார்க்கல, வேற எங்கேயோ போகுது நினச்சேன் கதை. பட் செம்மையாக இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு மூவி வந்து பயங்கரமான மூவி, ஸ்லோ ஆக்ஷன் காமெடி ட்ராமா எல்லாமே இருந்தது. என்ஜாய் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த படம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக
கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த காப்பி ரெடி ஆகிடுச்சு இந்த படத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே ஒரு வாரத்துக்கு முதல்ல இந்த படத்தை பார்த்தேன். நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு முழு திருப்தியாக இருந்தது. அதுக்கு முதல்ல ரஷ் பார்க்கும்போது நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது, நம்ம ஓடிடி கீட்டிகளை எதுவும் கொடுக்க வேண்டியது கிடையாது, கண்டிப்பாக நம்ம தேட்டருக்கு போவோம், தேட்டருக்கு போய் ஆடியன்ஸுக்கு வந்து வெற்றி பெறுவோம் ஆடியன்ஸ்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்கணும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்கும் கூட இருக்குது. கேப்னு கிடையாது, ஒரு வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக் கேப் ஆகிடுச்சு. அதுக்கு அதுக்கு நடுவில் வந்து ஒரு தெலுங்கு படத்தை முடிச்சுடோம் நாங்கள், அந்த படமும் அநேகமாக அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ முதல் மாதிரி எடுக்க முடியல, முதல் மாதிரி எடுக்க முடியல, இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி கொஞ்சம். இப்போ அதனால தான் முதல் மாதிரி வருஷத்துக்கு நாலு படம் எடுக்க முடியல. பட் இப்போ எடுத்தாலும் ஒரு நல்ல படம் ஓடக்கூடிய படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி படம் எடுக்கிறோம் நம்ம. எங்கள் பேண்டர்னால் அதாவது எப்படின்னா ஃபேமிலி ஓரியன்ட் படங்களை எடுத்துருந்தோம் நாங்கள். ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் பிக்கப் ஆகி அந்த படங்கள்லாம் பெருசாக, அப்புறம் தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து மவுட் ஆகல தான் அந்த படங்களில் ஓடும். இப்போ அப்படி கிடையாது, ஒரு வாரத்தில் வந்து படத்தை எடுத்தாங்க நம்ம, ஒரு வாரத்துக்குள்ளே அதாவது ஆடியன்ஸ் நம்ம தேட்டருக்குள்ளே வருவீங்களா படத்தை பேக்கப் பண்ணுவோம். அதனால தான் கொஞ்சம் யோசனை பண்ணி படம் வேண்டியது வரணும்னு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக இன்னும் எட்டு படம் குறைந்து போடுற 100 படங்களுக்கு, ஸோ அதுவும் முடிச்சிடலாம் நினைக்கிறோம். எல்லா அத்தனை பேரும் நான் படம் பார்த்தது அப்புறம் நான் போய் நம்ம அருள்நிதி கிட்ட சொன்னேன், இது டபுள் ஹீரோ, என் சன்னு நடிச்சிருந்தாலும் ஜீவா நடிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு வந்து என்ன வேணுமோ, யாருக்கு வந்து எவ்வளோ ரோல் கொடுக்கணுமோ, ஈக்குவலான ரோல் கொடுத்தாலும் ரெண்டு சீன் எக்ஸ்ட்ரா வந்தால் வேணும்னு பொறுத்த என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஓடணும் அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் நம்ம ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கணும், ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தது வந்து பாலா அண்ணன் ரோபோ சங்கர், அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷனுமே வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ த்ரூ அவுட்டாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பிரியா பவானி அக்கா அண்ட் மஞ்சிமா மோகன் மேம் ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அண்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஓவராலாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. ரொமான்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் சொல்ல வேணும். ஜீவா ப்ரோ அண்ட் அருள்நிதி சார் வந்து ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. காமெடி தான் நான் அதுதான் ஸ்டார்டிங்காக தானே சொன்னேன், த்ரூ அவுட்டாகவே வந்து ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். யுவன் சார் தானே, யுவன் சார் வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, எனக்கு அவர் பாடின ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சது. நான் ஒரு தடவை தான் தேட்டரில் கேட்டேன், எனக்கு சார் என்ன பாட்டுன்னு எனக்கு ஒழுங்காக தெரியல. சோஃபியா அவங்கள பற்றி பாடிருந்தாங்கல்ல, அது யுவன் சாரோட அந்த பாட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிக் பாஸ் நாங்கள் ஆக்சுவலி பிக் பாஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே நிறைய மீட் பண்ணோம். ஸோ கெட் டுகெதர்ஸ்லாம் பண்ணோம். ஸோ நிறைய பேசணும். அவங்க கூட படம் பார்க்கறது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ. ஸோ அது இன்னும் நல்லா இருந்துச்சு. குட்ங்க. ஐ மீன் இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி ஒரு ராம்காம் ஸ்கிரிப்ட் தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த காமெடி சென்ஸ் அஸ் அ டைரக்டர் ஐ ரியலி லைக் இட். அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் பண்ண முடியல, ஒரு ஹீரோயின் டேட்ஸ் இந்த கண்ட்ரிஷன். பட் இப்போது அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வேறு ஒரு கதை இருக்குது, ஒரு டியூவல் ஹீரோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாலியான கதை பண்ணுறீங்களா, இல்லை ஐ மீன் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா, இல்லை இந்த சீரியஸான ரோல் பண்ணுறீங்களா. ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. ஸோ உடனே நான் ஜாலியான ரோல் பண்ணுறேன் அப்படின்னோடனே அருள் அவரோட இந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்டட். அண்ட் உண்மையிலேயே ஒரு ஹேட் அ வெரி நைஸ் டைம் ஷூட்டிங் ஒரு ஃபிலிம். அதனால் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் படம், நல்லா ஜாலியாக வந்துருக்குது படமும். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், அண்ட் எல்லா தரப்புள்ள இருக்கிற ஒரு நல்ல சென்ஸில் இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த படத்தில் எல்லாம் அருள் சரி, மஞ்சிமா சரி, பவானி பிரியா பவானி சங்கரும் சரி, பாலசரனும் சரி, ரோபோ சங்கர் சரும் சரி, எல்லாருமே ரொம்ப உண்மையிலே ராதாரவி சார் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃபிலிம்க்கு, ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாலிடே பண்ணிட்டு போன மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் இலை சாப்பாடு சாப்பிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் படத்தில். பாலா இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு படத்தில் லைக் நானே ஒரு ஜாலியான கேரக்டர் தான் அந்த படத்தில். நான் மற்ற காமெடியன்ஸோட ஐ ரியலி என்ஜாய்ட் ஹிஸ் காமெடி இந்த படத்தில். கடைசி ரீலில் கடைசி ஷார்ட் வரைக்கும் நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு என்னோட இயக்குநர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுசீந்திரன் சாருக்கு, ஈசான் பண்ண நன்றி. இந்த படத்தில் வந்து ராஜசேகர் அவர் வந்து இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத விட நண்பர், என்னுடைய இயக்குநருக்கும் என்னுடைய நண்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய கதாபாத்திரம் அது, படத்தில் சின்ன சின்ன எடிட்டு. பட் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், இவ்வளோ கேரக்டர் நம்ம நன்றி பண்ணார். இன்றைக்கி அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து
இயக்குனர் ராஜசேகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தயாரிப்பாளர் சௌத்ரி சார் நன்றி, ஜீவா சார், அருள்நிதி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு குடும்ப படமாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக நிச்சயமாக உங்களை ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரொம்ப நன்றி.